தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து சீட்டு கிடைக்குமா அப்படின்லாம் நிறைய க்வெஸ்சன் வந்து கேட்குறாங்க. ஸோ அதற்குண்டான ஒரு வீடியோ தான் இது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிற விஷயங்கள், நான் கட் ஆஃப் பற்றி பேசுகிறது எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டில் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் வந்து நீட் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்குது, எப்படி இருந்தது, இதெல்லாம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி தான் வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இது எதுவுமே வந்து எக்ஸாக்டு கிடையாது, இது நடக்கும் அப்படின்னு எந்த வகையில் நம்ம சொல்லவும் முடியாது. பட் ஒரு ப்ரெடிக்ஷனாக தான் இதை சொல்ல முடியும், அப்ராக்சிமேட்லி தான் இது வரும். ஆனால் சான்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நாளைக்கு இவங்களுக்கு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் சீட்லாம் கிடச்சிக்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இது நடக்கலை, இது மட்டும்தான் நடந்தது, இது நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் வந்து திரும்பவும் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் முன்கூட்டியே சில விஷயங்களை நான் சொல்லிட்டு தான் நான் கிளாஸுக்குள்ளே போகிறேன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2020க்கு எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா என்னென்ன காரணிகளால் நமக்கு வந்து இப்போ வந்து கட் ஆஃப் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற விஷயங்களையும் பார்ப்போம். ஸோ ஒரு சில போல் வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுப்பேன், இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த மாணவர்களே சொன்னாலும் அதை நம்ம பெருசாக வந்து எடுத்துக்கவும் முடியல இந்த சூழ்நிலையில். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு 2020 கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 602, பிசி வந்து 563 வந்திருந்தது, பிசிஎம் வந்து 531 இருந்தது, எம்பிசி 529, எஸ்சி கேட்டகரி 453, எஸ்சிஏ கேட்டகரி 389, எஸ்டி கேட்டகரி 356, அந்த லெவலில் தான் இருந்தது 2020 கட் ஆஃப் இன் ஃபஸ்ட் ரவுண்ட். சரி, இப்போ அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். பட் இருந்தாலும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகியிருக்கு இந்த வருடம் அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். பொதுவாக ஒரு கட் ஆஃப் அப்படின்னா அதை நிர்ணயிக்கிற காரணிகள் நிறையா இருக்கும். ஒரு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனாலும் சில காரணிகள் இருக்கும், காரணங்கள் உண்டு, குறைந்தாலும் சில காரணிகள் இருக்குது. இந்த வருடம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறது குறைவதற்குண்டான வாய்ப்புகள். ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா 19க்கு கம்பேர் 19 to 20 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, 18 to 19 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, அதே போல் 20 to 21 கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு ட்ரெண்டில் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் சூழ்நிலைகள் வந்து பார்க்கும்பொழுது, மாணவர்கள் எழுதின சூழ்நிலை, அவர்கள் கோச்சிங் சென்டருக்கு போன சூழ்நிலை, அவருடைய படித்த விதங்கள், இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட் ஆஃபு அதிகமாகாது, நிச்சயமாக இது குறையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, அந்த எதிர்பார்ப்பில் அந்த இன்ஃப்ளூன்ஸ் ஆன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர் ஃபஸ்ட்டு இது எப்படி இருந்தது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்ததாக எல்லா மாணவர்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு போல் வச்சுருந்தா அந்த அதில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரும்பாலும் மாணவர்கள் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதே போல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து பெரிய அளவு இல்லை, ஸ்கூலுக்கு போயிருந்தாலோ அல்லது கோச்சிங் சென்டருக்கு போயிருந்தால் ஓரளவு ப்ரிப்பரேஷன் அவங்க நல்லாவே செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த கோவிட் சுச்சுவேஷன் காரணமாக லாக்டவுன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுனால மாணவர்கள் நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போகலை, ஸ்கூலுக்கு போகலை, பெரும்பாலும் மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நமக்கு நல்லாவே தெரியும் ஆன்லைன் சூழ்நிலையில் கிளாஸ் அட்டன் பண்ணால் அது எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படின்றது. நம்ம வந்து டைரெக்டாக போகிறதுக்கும் ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதனால் பசங்களுக்கு அந்த எஃபிஷியன்சி பத்தலை. அதே போல் கிளாஸஸ், இப்போ கோச்சிங் சென்டருக்கு போனால் அவங்க ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, நிறைய ரிவிஷன் கொடுப்பாங்க, நேரடி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்கூலுக்கு போனாலும் பரவாயில்ல, எந்த விஷயமே நடக்காதனால அவங்கள ப்ரிப்பரேஷன் லெவல் வெரி லோ. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன தெரியுங்களா, க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன். இந்த வருடம் க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 200 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, 180 க்வெஸ்சன் நம்ம அட்டன் பண்ணணும். ஆனால் இந்த 180 க்வெஸ்சன் அட்டன் பண்ணணுன்னா 200 க்வெஸ்சன் நம்ம படிக்கணும். ஆனால் அதே 3 மணி நேரம் தான், 180 க்வெஸ்டினுக்கு என்ன டைமிங் கொடுத்தாங்களோ அதே டைமிங் தான் அந்த 200 க்வெஸ்டினுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 20 க்வெஸ்டின் நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற க்வெஸ்டினை படிக்கிறதுக்கு நேரத்தை டைமை இன்க்ரீஸ் பண்ணலை. இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இது அட்லீஸ்ட் ஒரு 2 minutes, 3 minutes இன்க்ரீஸ் வரும், 5 minutes இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் கூட அது மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்திருக்கும். ஆனால் 200 க்வெஸ்டினை படித்து பார்த்து இவங்க 180 ஆன்சர் பண்ணும்போது அதே டைமிங்கில்
முடியாமல் போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு மாணவர்களுக்கு. ஸோ சேம் 3 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் பெரும்பாலும் எழுதும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறது ஒரு பயாலஜி ஈஸியாக இருக்குன்னா பயாலஜி ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க, அப்புறம் ஃபிசிக்ஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க, ஃபிசிக்ஸ் எடுப்பாங்க கடைசியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எது ஈஸியோ அது ஃபஸ்ட்டு, மாடரேட்டாக இருக்கிறது செகண்டு, டஃப்பாக இருக்கிறது தேர்ட் அப்படின்னு சொல்லி பிரித்து தான் எழுதுவாங்க. அப்படி டஃப்பாக இருக்கிற அந்த சாப்டர் எடுத்து அட்டன் பண்ணும்போது, அந்த சப்ஜெக்ட் எடுத்து அட்டன் பண்ணும்பொழுது நிறைய மாணவர்களுக்கு டைம் வந்து பத்தலை. ஸோ அதுக்கு காரணம் இந்த 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா படித்து பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அவங்களால பண்ண முடியல, பயமும் வந்து அதிகமாகவே இருந்தது மாணவர்களுக்கு. அப்போ அவங்களோட பேட்டர்ன் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இந்த லெவலில் இருந்தது, ஒரு பக்கம் ஏ செக்ஷன் பி செக்ஷன் போட்டு ஒரு விஷயத்த கொடுத்துருந்தாங்க, இதை ரிப்பீட்டர்ஸ் ஓரளவு சமாளிச்சிருப்பாங்க. ஆனால் ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சமாளிப்பதற்கு, ஏன்னா புதுசு அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரியாமலே போகுது. அதே நேரத்தில் ரிப்பீட்டராக இருந்தால் கூட போன வருஷம் இந்த மாதிரி அட்டன் பண்ணலை, இந்த வருஷம் அவங்களுக்கும் அது புதுசாக தான் இருக்கும். கோச்சிங் மட்டும்தான் அவங்களுக்கு வித்தியாசங்கள் வரும், மற்றபடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும் ரெண்டு பேருக்குமே. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டராக கண்டிப்பாக இருக்குது, மாணவர்கள் பாதிப்பு கொண்டானது. அதனால் மதிப்பெண் எடுப்பது என்பது மிக குறைவான அளவு மதிப்பெண்ணாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்டோட ப்ரிப்பரேஷன் தென் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இதெல்லாமே ஒன் ஆஃப் த ஃபேக்டராக அமைஞ்சிருக்கு மாணவர்கள் மதிப்பெண் சற்று குறைவதற்கு. ஸோ ரைட்டுங்களா, சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பயாலஜி ஈஸியாக இருந்திருக்கிறது, அதே போல் கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்திருக்கு, ஃபிசிக்ஸு டஃப்பாக தான் இருந்திருக்கு, எல்லாமே லென்த்தியஸ் கொஸ்டின் பேப்பர் கால்குலேஷன் கொஸ்டின் பேப்பராக கொஸ்டின்ஸாகவே இருந்திருக்கு ஃபிசிக்ஸில். இதனாலே மாணவர்கள் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதை நம்ம நேரில் பேசுகிறத வச்சியும் சொல்கிறேன், ரெண்டாவது நம்ம எடுத்த போலின்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன். சரி, ஸோ இதெல்லாமே வந்ததுனால மாணவர்களுக்கு டஃப்பானலாம் இருந்ததுனால மதிப்பெண் எப்படி இருந்திருக்கும், கண்டிப்பாக குறைவாக இருக்கும். ஸோ அப்படி குறைவாக இருந்ததுன்னா எந்த அளவுக்கு குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் 30-35 மார்க்ஸு கண்டிப்பாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் ரெண்டாவது முக்கியமான ஒரு காரணம் இருக்குது, என்ன தெரியுங்களா, இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜ் இந்த வருஷம் வரப்போகிறதா கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்ததுன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு காலேஜிலுமே 150 சீட்டு அதிகமாகுது. அப்போ நம்பர் ஆஃப் சீட்டு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்னாகும், கட் ஆஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், ரைட்டுங்களா. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டர் தான் நமக்கு. அப்போது 11 மெடிக்கல் காலேஜ் வர்றதாக வச்சுருந்தா நமக்கு இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓசி கேட்டகரியில் வந்து ஒரு 580-585 மதிப்பெண் எடுத்திருந்தாவே அவங்களுக்கு சேஃபஸ்ட்டு மார்க்காக இருக்கும், கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைப்பதுக்குண்டான வாய்ப்புகள். அதே போல் பிசி பொறுத்த வரைக்கும் 533-545 அந்த ரேஞ்சு. அதே போல் பிசிஎம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 500-515 இருக்கணும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் நான் வந்து எம்பிசி வந்து எம்பிசி ஒன் இயர் அப்படின்லாம் பிரிக்கலை, ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்பிசி ஒன் இயர், எம்பிசி அதர்ஸ், எம்பிசி டிஎன்சி அப்படின்னு மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. பட் இருந்தாலும் எம்பிசி கேட்டகரியில் ஒரு சேஃபஸ்ட்டுனால் ஒரு 510 அந்த ரேஞ்சில் இருந்தாவே எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒரு 420-425 இருக்கணும். அதே போல் எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 340-360 அண்ட் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 315+ அந்த ரேஞ்சில் இருந்தால், 315-320 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாவே நிச்சயமாக இவங்களுக்கு இந்த வருடம் கவர்மெண்ட் சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும், ரைட்டுங்களா. ஸோ போன வருடம் வந்து 600க்கே தேவைப்பட்டது ஓசி கேட்டகரி, ஆனால் இந்த வருஷம் 600க்கு டச் ஆகிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் குறைவு ஓப்பன் காம்படிஷனில். ஸோ இதெல்லாமே ஃபேக்டராக இருக்குது. அதனால் கட் ஆஃப் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த லெவலுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்களோ இவங்கெல்லாம் தைரியமாகவே இருக்கலாம், நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.